ஏய் ஏன்டா டல்லா இருக்க? ஜாதவெல்லாம் உனக்கு சாதகமா மாறிடுடா, நீ சரக்க போடு. மனசே சரியில்லடா. எங்கடா போயிட போறா கையில? இப்படி சிரிக்கிறது தொட்டுட்டு ஜாதகம் கிடைச்சோம், கல்யாணம் பண்ண முடியல. பாரு ஏய், கவலைப்படாதடா. தம்பே, நம்ம ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, நான் பிஸ்னஸ் கார்டு கொடுத்து வந்துடுறேன். நீ அந்த கட்டிங்க போட போடுறா தம்பி. பொழப்பு இல்லாமல் அண்ணே. வணக்கண்ணே, கல்யாணம் சொல்லுங்க. மன்னிக்கணும்ண்ணா, மன்னிக்கணும், மன்னிக்கணும்ண்ணா. அண்ணே வணக்கம். அண்ணே கல்யாணம் சொல்லுங்கண்ணே, காது குத்தனாலும் சொல்லுங்கண்ணே. அண்ணே சாவுனாலும் சொல்லுங்கண்ணே. நீ தாயா ஆபீஸ்ல ஒரு புரியா செஞ்சிருக்கோம். யாருடா இவன்? வின்சாப்லயே வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போறான். இத வச்சு ஒரு அரசியல் பண்றேன். நாச்சியப்பா நான் யாருன்னு கண்டேன். வரேன். ஹலோ பந்தல் ராசாவா? ஆமாண்ணா. இப்ப எங்க இருக்கீங்க அண்ணா? விருதுநகர்ல எங்க சங்கத்து விஷயமா முக்கியமான மீட்டிங்ல இருக்கேண்ணா. அப்படியா? சரி, அப்படின்னா நான் அப்புறம் பேசட்டுமா? ஐயோ பரவாயில்ல, பேசுங்கண்ணே. எங்க தொழில் இதுதானே? ஒண்ணு இல்ல தம்பி, நம்ம சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு சடங்கா இருக்கு. சரிங்க, நான் தான் முறையெல்லாம் செய்யணும். அவங்க அப்பா சிம்பிளா செய்ய ஆடம்பரம் எல்லாம் வேணாங்கிறாரு. அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? நீங்க என்ன பண்றீங்க? நைட்டோட நைட்டா நேர வீட்டுக்கு போறீங்க. சரிங்க. பந்தல போடுறீங்க, டிஜிட்டல் பேனர் வைக்கிறீங்க. சரிங்க. நாளைக்கு நம்ம ஃபங்க்ஷன்ல வந்து பணத்தை வாங்கிக்கங்க. அதுக்கு இல்லண்ணா, நாங்க எந்த வேலையையும் அட்வான்ஸ் வாங்காம தொழில் செய்யறது இல்லண்ணா. அதுக்காக நான் விருதுநகருக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்க முடியுமா? நானும் நம்ம லோக்கல் பார்ட்டி தானே. சரிண்ணா, நான் என்ன சொல்றேன் சொல்லுங்க. காலையில கன் மாதிரி உங்க கைக்கு பணம் வந்து சேரும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்ன ஒரு 10-15 ரூபா ஆகுமா? ஆகுண. இல்ல உங்க அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க, பணத்தை போட்டு விட்டுறேன். நீங்க இவ்வளவு சொல்றீங்க, உங்க மேல நம்பிக்கை இருக்கண. அப்ப நான் அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. சொல்லுங்க. தம்பி இந்த வீடு பாரு, இந்த தெரு தான் சொன்ன போன்ல. ஏய் தம்பி, சரியான கஞ்சப்பல இருப்போம் போல. ஆடம்பரமே வேண்டாம்னா இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கான். யாரோ வீட்டு விஷயத்துக்கு யாரோ பந்தல் போடுறாங்க, எல்லாம் வித்தியாசமா இருக்குதாண்டா இவங்க. ஏய், 3000 ரூபா பந்தல் 10000 ரூபா கொடுக்கணும் சொல்லியிருக்காண்டா, கால வந்து வாங்கிடும். முத வேலை அவன்கிட்ட காசு வாங்குறதா நம்ம வேலை, புரிதா? மறந்துடாத, நான் மறந்தாலும் நீ மறந்துடாத. வண்டி விடு. ஆமா, 10000 ரூபாய்க்கு எத்தனை கோட்டர் இருக்குங்க? 20 ரூபா, 140 ரூபா,
வயசுக்கு வந்தவங்களுக்கு பண்ண போடணும்னா தெளிவாதான் நம்ம கேட்டு போனோம்.